हलो एवरी वन ना आडलिन इत गार्डन टूर पार्ट टू आलरे पार्ट वन वो ये अम्मा वीटल कंपा पांग पाक कीना डिस्क्रिप्शन वो लिंक कुछ कंपा पांग वीडियो वीडियो लिंक कुछ अब वो सब अगे काम से प्लांट के फ्लॉर्स इंकमचर फ्रूट्स इंकमचर नहीं पातको कंपा पांग वांग फर्स्ट वीटल पाकल इंगे वीड पर फ्लवरी प्लांट्स रोम कमी ऐसा ट्रीस मोस्टली इंगे वीटल तंग कपाचो टू मंथ्स वन अंदमर इंगे वो सो इंगे रोम केर को पाक प्लांट्समें वे रे फ्लवरी प्लांट्स फर्स्ट पातरला இது வந்து பேப்பர் பூ போன வீடியோல நான் உங்களுக்கு இந்த செடி காமிச்சிருந்தேன் பட் என்னால இந்த செடியோட பூ காமிக்க முடியல இந்த செடிக்கு பூ இங்க பாருங்க இதுதான் இதுக்கு பேப்பர் பூன்னு பேர் வர காரணமே இதோட பூனால தான் பாருங்க எவ்வளவு மெல்லிசா இருக்குன்னு இந்த பூ இதனால தான் இதுக்கு பேப்பர் பூன்னு பேர் வந்துச்சு இதுலயே வந்து ரெண்டு கலர் இருக்கு ஒன்னு இந்த கலர் இன்னொன்னு வந்து ஒயிட் இங்க பாருங்க இலையில அந்த டிஃபரன்ஸ் தெரியும் இது ஒயிட்டோட இலை பட் இன்னும் ஒயிட்ல வந்து फ्लावर வரல இது வந்து பிங்க் கலரோட இலை नेक्स्ट वन வந்து ரோஸ் இது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் பட் இப்ப வருது இது ஒரு ரோஸ் அதுக்கு அப்புறமா இங்க இது ரெண்டும் இப்ப ரீசன்ட்டா வாங்கி வச்சிருக்கேன் बर्थडेயோட ஹஸ்பண்ட் எனக்கு கொஞ்சம் நிறைய फ्लावरिंग प्लांट्स எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அந்த டைம்ல வாங்கி வச்சது எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த फ्लावरिंग प्लांट्स எல்லாம் பெருசா கிடையாது இது எல்லாமே இப்ப வச்சது இது இந்த ஒரு செட் ஆஃப் சீசனுக்கு வந்துட்டு போகும் இது மறுபடி எல்லாம் முட்டு வந்து திரும்ப வரும் नेक्स्ट वन पत् मणि इत போனவாட்டி வீடியோல காமிச்சிருந்த நிறைய இது காமிச்சிருந்த பூ அதே கலர் தான் பாருங்க அதே பர்பிள் கலர் प्लान पड़े वे ओर नेक्स्ट बट अलग बटरफ्लो विंग्स अलग वे पू वर रीसेंटाजीचो अल अद मादी वो पू अलग पांग नेक्स्ट वो तुसी तुसी वो उड़ रोम नीटल वीटक रोम ना वो डी मॉर्निंग वो लेमन टी पड़े कंपा वो रे तुसी लीफ पटो सो ये वीटल तुसी प्लांट एमक कीड़ा अंगे वो एल इतमें तुसियो चिना चिना चड़ेलो ईवन किणते सुतकू नड़ एम तुसी वो पिंगी पड़वेमाटो तुसी प्लांट இது வந்து பிலிப்பைன் கிரவுண்ட் ஆர்க்கிட் இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு பூவோட காமிச்சிருப்பேன் அந்த வீடியோல காமிச்சிருப்பேன் நீங்க பூ அது பார்த்தது இல்லனா அந்த வீடியோ பாருங்க கரெக்ட்டா தெரியும் நான் சொன்னல துளசி எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம்னு குட்டி குட்டியா வரதெல்லாம் அப்படியே தான் விட்டுறோம் நெக்ஸ்ட் வன் இது இந்த பிளான்ட் வந்து சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதனால நான் இத கொண்டு வந்து வச்சிருக்கேன் பாருங்க ஒரு வயல்ல இருந்து இத எடுத்துட்டு வந்த நெக்ஸ்ட் வன் டாலியா இது வந்து yellow color dahlia வரும் இப்ப ரீசன்ட்டா நான் தான் சொல்லல फ्लावरिंग प्लांट्स எல்லாமே இப்ப ரீசன்ட்டா 3 मंथ्स இங்க நாங்க வந்து மாட்டிக்கிட்டோம்னு சொல்லலாம் அதனால இங்க வந்து வச்சிருக்கேன் yellow color நெக்ஸ்ட் ஒன் செந்தங்கு இது வந்து நார்மல் இளநீ விட நார்மலா நமக்கு வரும்ல அந்த இளநீ விட இது உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்னம்மை பெரியம்மை எல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் கூட இத வந்து கொடுப்பாங்க உடம்பு குளிர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது अधिकमा அப்புறம் இத நிக்கு பாத்தீங்களா இது வந்து புல் மாதிரி தன்னாலே இந்த ஊர்ல நிறைய இடத்துல வளரும் இது பேர் வந்து குப்பமேனி யாருமே இத வந்து வாலண்டரா வளர்த்தது கிடையாது இது தன்னாலே வளருது சின்ன பூவெல்லாம் இருக்கு இது வந்து எதுக்கு நல்லதுன்னா சளிக்கு ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு வந்து சளி வரும்போது இந்த இலைய வந்து எடுத்து இதில இருந்து ஜூஸ் போட்டு பிள்ளைங்களுக்கு வந்து குடிக்க கொடுப்பாங்க இந்த வந்து ரொம்ப கசப்பா இருக்கும் சோ அதனால பிள்ளைங்களுக்கு வந்து வாந்தி வந்துரும் அந்த டைம்ல சளி எல்லாம் சேர்ந்து வந்துரும் சோ சளிக்கு இது ரொம்ப நல்லது அல்லாம உடம்பு வந்து அரிப்பெல்லாம் வரும்ல அந்த அரிக்கும் போது அப்பவும் வந்து இதில இருக்கிற ஜூஸ் எடுத்து அப்ளை பண்ணியாச்சுனா அந்த அரிப்பு வந்து நின்னு போய்டும்னு சொல்வாங்க சோ இதுக்கு மாதிரி இந்த மாதிரி இதுக்கு வந்து நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இது फ्लवरी प्लांट இது வந்து இப்ப ரீசன்ட்டா தான் அது வச்சோம் வாங்கி வச்சதுக்கு அப்புறம் இதுவரை பூ வரல வாங்கும்போது இதுல ஒரு வயலட் கலர் பூ இருந்துச்சு பார்க்க அழகா இருந்துச்சு
நெக்ஸ்ட் ஒன் வந்து இது ஒரு செடின்னு நினைச்சு நான் வாங்கினேன். நான் வந்து சின்னதா பூ தொட்டில வச்சிருக்கும் போது பாருங்க சின்ன சின்ன லீஃப் வந்துச்சு. கீழே வச்சதுக்கு அப்புறமா தான் இப்படி பெருசா லீஃப் வருது. அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க இது மரமா வளரும்ட்டு. இங்க பாருங்க இதுல சின்ன பட் இருக்கு பாருங்க. இதுல இருக்க பூ ரொம்ப அழகா இருக்கும். ரெட் கலர்ல வரும் பூ ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப பிரிட்டியா இருக்கும். இது ஒரு செடி. அப்புறமா இத ரோஸ், இது ஒரு ரோஸ். அப்புறமா வந்து அந்த செடி பாருங்க, இது வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஒரே ஒரு சின்ன செடி வச்சு அந்த முத்த இடத்தையுமே வந்து ஆக்குபை பண்ணி ரொம்ப அழகா இருக்கு அந்த செடி. அதுக்கப்புறமா இது நான் சொன்னல கீரை, எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸான கீரைனா இதுதான். அப்புறமா அதோட பேர் வந்து எபிசியா குப்ரேட்டா. போன வீடியோல வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், எங்க வீட்டுல வந்து ரொம்ப அதிகமா வந்து ஒரு இடத்துல ஃபுல்லா ஆக்குபை பண்ணிருந்துச்சுல அதுதான். இப்ப இங்க கொண்டு வந்துச்சதுக்கு அப்புறமா இப்பதான் இங்க பூவெல்லாம் விட ஆரம்பிச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி துளசி செடி இங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல துளசி செடி இருக்கும். இது வந்து வல்லாரக்கீரை. இத வந்து இந்த ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. இந்த இலை அப்புறமா வந்து கொஞ்சம் வெங்காயம் ஜீரகம் இது மூணு சேர்த்து ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாங்க ஒரு வாட்டி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு ரிமைனிங் இருக்கிறத இதுல போட்டு வச்சோம். அது பாருங்க அது மறுபடியும் வருது. நெக்ஸ்ட் ஒன் துளசி, அப்புறமா ரோஸ். இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஃபுல்லா துளசி தான் இருக்கு பாருங்க, ஃபுல்லா துளசி. அப்புறமா ஹைபிஸ்கஸ். இது வந்து அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லோ கலர், இது வந்து ஹைபிரிட். ஒரிஜினல் செம்பருத்தி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும், அதுவும் ரெட் கலர்ல இருக்கும். அது முன்னாடி நிக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து எல்லோ கலர் ஹைபிரிட். இது வந்து செம்பங்கி. ஆரம் எல்லாம் இருக்குல்ல மாலை கட்டுவாங்கல்ல, அதுல வந்து ஒரு ஒயிட் கலர் பூ இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. அந்த பூ பேரு செம்பங்கி. அந்த செடி தான் இது பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் இது ஆக்சுவலி ஒரு மரமா வளரும். இது பேர் வந்து முட்டைப்பழம்னு சொல்லுவாங்க. இதுல வர்ற காயோட வந்து முட்டைப்பழம்னு சொல்லுவாங்க. இதோ நீங்க மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது, அதனாலே ஒண்ணு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மெயினா முட்டைப்பழம்னு பேர் வர்றதுக்கு ரீசன் என்னன்னா, இதுல இருக்க பழத்தை பாருங்க, அப்படியே நம்ம இந்த எக்கோட எல்லோ இருக்குல்ல அதே மாதிரி இருக்கும். அது அவிசாசன்னா உங்களுக்கு என்ன ஒரு இது இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இதை நீங்க வந்து வாயில போட்டு சாப்பிடும் போதும் இது ஸ்வீட்டா இருக்கும் அது வேற, பட் வாயில போடும்போது என்ன ஃபீல் இருக்குமோ, இந்த எக்கோ சாப்பிடும்போது என்ன ஃபீல் இருக்கும் அதே ஃபீல் தான் இதுக்கும் இருக்கும். அதனாலே இதுக்கு இந்த முட்டைப்பழம்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோட சீட் இருக்கு, இதை எடுத்து போட்டாச்சுன்னா இது முட்டைப்பழம். நெக்ஸ்ட் ஒன் காராமணி. சென்னையில தான் இதுக்கு பேர் காராமணி. இந்த ஊர்ல வந்து பயிர்னு சொன்னாலே இது மட்டும்தான். அதுல வந்து ரெட் கலர் காராமணி பாருங்க, ரெட் கலர்ல இருக்கும். நார்மல் காராமணி இல்ல, அது ரெட் கலர் காராமணி. நெக்ஸ்ட் ஒன் கருவேப்பிலை. நான் போன வீடியோ எல்லாம் சொல்லிருந்தேன், மோஸ்ட்லி எல்லார் வீட்லயுமே கருவேப்பிலை இருக்கும். நம்மளோட எமர்ஜென்சி பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே இதுல இருந்து எடுக்கலாம் பாருங்க. கருவேப்பிலை ரெண்டு செடி இருக்கு கருவேப்பிலை. இந்த இடத்துல மோஸ்ட்லி நாங்க கிழங்கு வகைகள் தான் நட்டு வச்சிருக்கோம். இது வந்து கூவக்கிழங்கு. நான் ஆல்ரெடி வந்து பாட்டி கூட இருந்த ஒரு வீடியோல வந்து நான் அது அந்த வீடியோவோட லிங்கும் கீழே போடுறேன், அதுல வந்து எடுத்து காமிச்சிருப்பேன் இதோட கிழங்கு எப்படி இருக்கும்ட்டு. இது வந்து கூவக்கிழங்கு பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு பப்பாயா. நிறைய காய்க்கும், இப்போ மேல நிறைய இருக்கு பப்பாயாக்கு. அப்புறமா வந்து நான் சொன்ன இந்த இடத்துல ஃபுல்லாவே கிழங்கு தான் இருக்குன்ட்டு. இது வந்து சேனக்கிழங்கு. நான் ஆல்ரெடி சொல்லுவேன் இது எங்க ஊர்ல சேனக்கிழங்கு, சென்னையில எல்லாம் இதை கர்ணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த செடி இதுதான். அல்லாம தென்னை மரம் புதுசு அதுல ஒண்ணு வச்சிருக்கோம். அது இது சேனக்கிழங்கு பாருங்க இலை. இதுதான் சேனக்கிழங்கோட இலை. நெக்ஸ்ட் இந்த மாமரம். மாமரத்துலயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா மாங்காயில நிறைய டைப் இருக்கு. செங்காரிக்காய், பாண்டி மாங்காய், மல்கோவா, கிளிமூக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு. இது பேர் வந்து பங்கனப்பள்ளி. இது அந்த இனம் இப்பதான் சின்னதா இருக்கு, இனிமேதான் இதுவரை காய் எதுவும் வந்தது இல்லை. இது பேர் பங்கனப்பள்ளி. அதுக்கப்புறம் இதோ இது வந்து ரம்ப இலை. இதுக்கு ரம்பன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா ரெண்டு சைட்லயுமே வந்து ரம்ப மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். இது வந்து பிரியாணி லீஃப்னு சொல்லுவாங்க. பிரியாணியில இதை போட்டாச்சுன்னா அவ்வளவு மனமா இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லா. இது ஃபுல்லாவே ரம்ப இலை. நெக்ஸ்ட் ஒன் மணத்தக்காளி. இது பாருங்க இதோட இது வந்து தக்காளி மாதிரி இருக்கும், அதனால இதுக்கு மணத்தக்காளின்னு பேர் போட்டுப்பான்னு. இதுவும் ஒரு டைப்பான கீரை. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி இதை வந்து சூப் மாதிரி போட்டு குடிப்பாங்க. இது இந்த இலை அப்புறமா வந்து கொஞ்சம் என்ன சொல்றது வெங்காயம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு தண்ணி மாதிரி கச்சு சூப் மாதிரி குடிப்பாங்க அது ஒண்ணு. அதுக்கப்புறமா இது வந்து மாதுளை பாருங்க. இந்த மாதுளை
அப்புறம் இதெல்லாம் வந்து அழகுக்காக விட்டுருக்க செடி. இதெல்லாம் வந்து சும்மா அழகுக்காக இந்த சைடுல விட்டுருக்கோம். இது மறுபடியும் வந்து பாருங்க, நான் அதுல நீங்க கிளியரா பாத்துக்க மாட்டீங்க. இதான் மணத்தக்காளியில வர தக்காளி, ரொம்ப இதுவும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா சின்ன ஒரு புளிப்பு இருக்கும் இதுல. அப்புறமா இப்ப ரீசெண்டா வந்து நாங்க போட்ட, நான் சொன்னதுல சின்னதா ஒரு வெஜிடபிள் கார்டன் மாதிரி செட்டப் பண்ணிருக்கோம்ட்டு டொமேட்டோ வச்சிருக்கோம் பாருங்க. டொமேட்டோ, அதுக்கப்புறமா வந்து இது கீரை, ஆல்ரெடி வாங்கின கீரையில இருந்து கட் பண்ணி தண்டை வச்சிருக்கோம். இதுக்காக சீடுக்காக வச்சிருக்கோம். இதுல இப்ப சீடு வந்துருச்சு, இதை எடுத்து மறுபடியும் விதை போடணும், அதுக்காக வச்சிருக்கோம். இதெல்லாமே ஆல்ரெடி வாங்கி சமைச்சது, சமைச்சதுக்கு அப்புறமா வச்சிருக்கோம். உங்க வீட்லயும் வாங்கி ஏதாச்சும் கீரை வாங்கினீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை இப்படி நட்டு வச்சு பாருங்க, கண்டிப்பா வரும். இது வந்து ரச இல்லைன்னு சொல்லுவாங்க. ரசத்துல வந்து இதை நீங்க கிள்ளி போடலாம், ரொம்ப மணமா இருக்கும். இது நார்மலாவே நீங்க இது கிள்ளி வந்து ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப மணமா இருக்கும். ரசத்துல போட்டீங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும் ரசம். ரச இல்ல பாருங்க, பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. இதுவும் பிரிஞ்சால், இதெல்லாமே நாங்க இப்பதான் போட்டோம் இத அந்த செடி. அதுக்கப்புறமா எல்லாமே கீரை, கீரை எல்லாமே வாங்கினதுல இருந்து சும்மா தண்டு வச்சதுதான். இது பாருங்க பொட்டேட்டோ. உங்க வீட்லயும் பொட்டேட்டோ அப்படி முளைச்சு வந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், சூப்பரா வந்திருக்கு. இதோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பொட்டேட்டோ. இது சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இதோ இந்த கூட்டமா நிக்கிறது வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. அப்புறமா இது வந்து பாகக்காய். வெஜிடபிள் வேஸ்ட் போடுற இடத்துல இருந்து முளைச்சிருந்துச்சு, பெருசா வர்ற பாகக்காய். பாகக்காய் ரெண்டு டைப் இருக்கு, ஒண்ணு வந்து நம்ம நீளமா பெருசா வாங்குவோம்ல அது, இன்னொன்னு குட்டி குட்டியா வருது. இது பெருசா வர்ற பாகக்காய் முளைச்சிருந்துச்சு, இப்ப எடுத்து இங்க நட்டு வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா அது வந்து காந்தாரி மிளகு. காந்தாரி மிளகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வந்து நம்ம பெப்பர் இருக்குல்ல, பெப்பரை விட ரொம்ப நல்லது. பிபிக்கு எல்லாம் கூட ரொம்ப நல்லதும்பாங்க காந்தாரி மிளகு. நான் போன வீடியோல உங்களுக்கு காமிச்சிருந்தேன், பட் பாருங்க இதுலதான் வந்து மிளகா வந்து ரொம்ப அழகா கிளியரா தெரியுது. இதுதான் காந்தாரி மிளகு, ரொம்ப காரமா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அது சக்கரை வள்ளி கிழங்கு. இதுதான் சக்கரை வள்ளி கிழங்கு. பட் எங்க ஊர்ல இதை என்ன சொல்லுவாங்கன்னா சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே இங்க பாருங்க ஃபுளோர் ஃபுல்லா படணும். அதுக்கப்புறமா இது எங்கெல்லாம் இப்படி ஸ்ப்ரெட் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து வேர் விடும். இந்த மாதிரி இந்த வேர் வந்து இதுக்குள்ள விட்டு எங்கெல்லாம் வந்து இதோட வேர் இருக்கோ அதுக்குள்ள எல்லாமே கிழங்கு வரும். அதனாலதான் இது வந்து படுறதுக்கு அப்படியே விட்டுருக்கும் சக்கரை வள்ளி கிழங்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சேம்ப கிழங்கு. இது வந்து குட்டி குட்டியா இருக்கும், சேம்ப கிழங்கும்பாங்க. இது ஒரு கிழங்கு. அப்புறமா இது பாக்குறீங்களா, இது வந்து பாடரிக்காய். பாடரிக்காய் வந்து இதோ இங்க இருக்கு பாருங்க பாடரிக்காய். இதுதான் பூ. பயிர் வகையில இதுவும் ஒண்ணு. இது வந்து ரொம்ப சின்னது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இது வளர்றதுக்கு. இன்னும் ரொம்ப பெருசா வளரும் இந்த பாடரிக்காய், ரொம்ப இன்னும் வீதியா ரொம்ப பெருசா வளரும். அகெயின் இது எல்லாமே சக்கரை வெள்ளி கிழங்கு பாருங்க. இதுல ஸ்ப்ரெட்டா இருக்கிறது எல்லாமே சக்கரை வெள்ளி கிழங்கு. இது வந்து மணத்தக்காளி. இது எதுவுமே நாங்க விதைக்கிறது கிடையாது, இந்த மணத்தக்காளி எல்லாம் தானா வர்றது பாருங்க. எவ்வளவு நிறைய வந்திருக்கு மணத்தக்காளி கீரை. அதுக்கப்புறமா அது மேரி கோல்டு செடி. ஒரு வாட்டி ஆரம் வாங்கிட்டு இதுல போட்டிருந்தோம், அதுல இருந்து விதை விழுந்து அது வந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து சேம்ப. இது வந்து காராமணி. நான் சொன்ன ரெட் கலர் காராமணி இருக்குன்ட்டு, அது அங்க வந்து சின்ன உங்களுக்கு சின்ன பயிர் தான் காமிச்சேன். இங்க வந்து ஒண்ணு நல்லது இருக்கு பாருங்க. இது பறிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, சுத்தமா பறிச்சிடலாம். இதோ பாருங்க நார்மல் காராமணிக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இது வந்து சிறு கிழங்கு. இது ஒரு டைப்பான கிழங்கு. இது வந்து மேலேயே காய்க்கும், ரொம்ப படரும் இந்த இடத்துல. இதுல கொஞ்சம் ஜாஸ்தியாவே படர்ந்துருக்கு இதுல. இது வந்து மரவெள்ளி கிழங்கு. எங்க ஊர்ல மரிசினி கிழங்குன்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோல உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இத பத்தி நிறைய சொல்லவும் செஞ்சிருக்கேன். மரவெள்ளி கிழங்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட் பாருங்க. இது ஆக்சுவலா இது வந்து சீசன் முடிஞ்சிருச்சு. சீசன் இருக்கும்போது நிறைய இருந்துச்சு, கொத்து கொத்தா நிறைய காய்ச்சிட்டு இருந்துச்சு. சீசன் முடிஞ்சிருச்சு, இப்ப கொஞ்சம் தான் இருக்குது. இதோ இதான் ஸ்டார் ஃப்ரூட். எங்க ஊர்ல இதோட பேர் என்ன கேட்டீங்கன்னா ஆன புளிச்சிக்கா. நான் அதை சொல்ல மறந்துட்டேன், ஆன புளிச்சிக்கா. அப்புறம் இந்த ஏரியில இந்த சின்ன ஏரியால நாங்க கொஞ்சம் வாழை மரம் வேற நட்டுருக்கோம். மூணு டைப்பான வாழை மரம் நட்டுருக்கோம். ஒன்னு வந்து செவ்வாழை. இது வந்து கரெக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அதோட தண்டு பாத்தீங்கன்னாலே கொஞ்சம் டிஃபரெண்ட் கலர்ல இருக்கும், வேற எல்லா வாழையில இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இது வந்து செவ்வாழை. அப்புறமா நான் சொன்னல மாங்காய் இருக்குன்னு சொன்னேன், இந்த மாமரம். இதுவும் வந்து இந்த சேம் பங்கனப்பள்ளின்னு சொன்னால அந்த இனம் தான் இது.
நெக்ஸ்ட் இந்த செடி பாருங்க இது வந்து போன வாட்டி நான் உங்களுக்கு ஆப்பிள் ஜாம்பன்னு சொல்லி காமிச்சிருந்தேன் பூ மட்டும் காமிச்சிருந்தேன் பூ கூட போட்டோ தான் போட்டிருந்தேன் உங்களுக்கு கரெக்ட்டா காமிக்கல அப்பவே சொல்லிருந்தேன் எங்க வீட்ல வந்து பிங்க் கலர்ல பூக்கும் அண்ட் இங்க வந்து ஒயிட் கலர்ல பூ பூக்கும்னு சொன்னேன் உங்களுக்கு காய் காமிக்கிறேன்னு சொன்னேன்ல இது ஆக்சுவலி காய் குட்டி தான் இத விட பெருசாகும் இங்க வந்து பூ வந்து ஒயிட் கலர்ல வரும் பாருங்க நிறைய காய்ச்சிருச்சு அதெல்லாம் பறிச்சிட்டோம் இது ஒண்ணு இருக்கு இமே இது வளரணும் அதான் அப்படியே விட்டுருக்கோம் அடுத்த வாழை வந்து மேந்திரம் இதுல வந்து ஆல்ரெடி வந்து காய் விட்டுருச்சு பாருங்க பூவெல்லாம் விட்டுருச்சு மேல பாருங்களேன் இது வந்து மேந்திரம் சோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் காமிச்சது வந்து செவ்வாழை இது மேந்திரம் அடுத்த வாழை இங்க இருக்கு பாருங்க இது பேரு ரசகதளி ரசகதளி மூணு வாழை வச்சிருக்கோம் இங்க சோ இது மூணு இது மூட்லயும் இந்த காந்தாரி மிளகு मटमेंट இதுல முழு பெப்பர் இப்போ இங்க இல்ல அந்த செல் மேல நிக்குதுன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க இதுதான் சின்ன பெப்பர் வர்றதுக்கானது இது குட்டி குட்டியா இருக்கு பாருங்க இது நீ பெருசாகும் பெருசாகி காஞ்சதாகும் இதுதான் பெப்பர் இது வந்து நார்மல் காரமணி நான் சொன்னல்ல ஃபர்ஸ்ட் வந்து சிவப்பு காரமணி காமிச்சேன் இது வந்து நார்மல் காரமணிங்க பாருங்க இது ஃபுல்லா இதாயிடுச்சு இத பறிச்சிரலாம் இங்க வேற ரெண்டு நிக்குது नार्मल कारमणि अब इन इं इन लीफ इन पयर पयर एपड़ना नीलमल वरादा वह बीन मटा सोया बीन अंदमर इक्चुअल सब सोया बीनसा बट एक्सा पयर इधर पला मर आक्चुअल पन रोटी चड़ी वांग वो टू इय आर पला मर नार्मल मिगटा रोम कामना किश्क फिश सामक कारम कमिया वेमो अदांग आम्लेट पड़े ऊर्ल बट ना इत वेरिया वे पात कम ना उल्लेंदा वे ओरिजिनल செம்பருத்தி காமிக்கிறேன் இதுதான் ஒரு லேயர் இருக்க ரெட் கலர் செம்பருத்தி இதுல வந்து பூ ஈவினிங் ஆகும்போது பூ அவ்வளோவா இருக்காது முட்டு நிக்குது பாருங்க அப்புறம் இது மருதாணி மருதாணி செடி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இது வந்து மணி பிளான்ட் இது கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி செடி எங்க ஊர்ல நவர பச்சலாம் வாங்க கற்பூரவள்ளி அதுக்கு அப்புறம் இத பாருங்களே இது வந்து தென்னை மரத்துல இருந்து எடுக்கிற குச்சி இங்க ஊர்ல ஈக்கள்னு சொல்லுவாங்க பொதுவா வெளிய எல்லாமே வந்து எல்லாரும் வந்து இது வாங்குவாங்க வெளியில இருந்து பட் இங்க வந்து ஒரு 3 मंथ्स கொன்ஸ் நாங்க வந்து தேங்காய் பறிப்பல்ல அந்த டைம்ல வந்து ரெண்டு இல கூட கட் பண்ணி போட சொல்லுவோம் அதுல இருந்து வீட்டுக்கு தேவையான தொடப்பம் எல்லாம் நாங்களே செஞ்சுப்போம் நவரப்பச்சில சளிக்கு ரொம்ப நல்லது பூனை வீட்ல நான் சொல்லுறேன் நவரப்பச்சிலையும் நல்ல மிளகு வள்ளி அதாவது பெப்பரோட வள்ளி இருக்குல்ல அது அதுக்கு அப்புறமா நீம் இதெல்லாம் சேர்த்து துளசி எல்லாம் சேர்த்து போட்டு ஆவி புடிக்கிறது வந்து சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து புளிச்சக்கா ரொம்ப புளிப்பா இருக்கும் விட்டமின் சி வந்து ரொம்ப ஹையா இருக்கும் அதுல அது வந்து ஊர்கா போடுவாங்க மீன் சமைக்கும்போது மீன் கூட எல்லாம் சேர்த்து வைப்பாங்க இது வந்து சொல்லல இது வந்து எங்க ஊர்ல ஆணு புளிச்சக்கான்னு சொல்லுவாங்கன்னு அதே மாதிரி தான் இது பட் இந்த புளிச்சக்க இது வந்து அவ்வளவா நமக்கு புளிக்காது இல்ல இது ரொம்ப புளிப்பா இருக்கும் இதுல சின்ன சைஸ்ல இருக்கும் இப்போ எனக்கு இந்த சீசனுக்கு புளிச்சக்க கிடைக்கல இல்லனா கண்டிப்பா காமிச்சிருப்பேன் நெக்ஸ்ட் ஒன் வந்து சப்போட்டா குட்டி குட்டி சப்போட்டா எல்லாம் இருக்கு பாருங்க சப்போட்டா அடுத்த பிளான் பாத்தீங்கன்னா நாரந்தி நாரந்திக்கா சொல்லுவாங்கல எலுமிச்சம் எலுமிச்சம் பழம்னு நினைக்கிறேன் அதான்
இது பேர் வந்து கீழநெல்லி. இதுக்கு ஏன் இந்த பேர் கிடைச்சதுன்னா நீங்க கீழ பாத்தீங்கன்னா தெரியும், சின்ன நெல்லி மாதிரி வந்து ஒரு சின்ன காய் இருக்கும். இதனால தான் இதுக்கு இந்த பேர் வந்துச்சு. இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் மஞ்சள் காமாலை இருக்குல்ல அவங்களுக்கும் வந்து இதை அரைச்சு சாறு கொடுப்பாங்க. இதுல பாருங்க எல்லா இலக்கு கீழேயுமே இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இலையை எடுத்து பாத்தீங்கன்னா அது கீழே இருக்கும் நெல்லிக்காய். இது கொய்யா மரம். ஆக்சுவலி சின்ன மரம் தான், பட் எங்களுக்கு ஒரு 1 வீக் 2 வீக்ஸுக்கு ஒரு வாட்டி வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். இப்போ ஒரு கொய்யாக்காய் இருக்குது, நாங்கள் அதை பறிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொய்யா மரத்தோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இதோட லீஃபாக இருக்கட்டும், இல்லை காய் பச்சையாக இருக்கப்போதாக இருக்கட்டும், இல்லை அது பழுத்ததுக்கப்புறமா இருக்கட்டும், எப்படியா இருந்தாலும் சுகர் பேஷண்ட்ஸுக்கு அது ரொம்ப நல்லது. ஆக்சுவலி இந்த எல்லாம் எடுத்தது பண்ணலாம். அதுக்கப்புறம் வாய் திருநாட்டத்துக்கு கூட கொய்யா குறுந்திருக்குல்ல அது சாப்பிட்டாச்சுன்னா வாய் திருநாட்டம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து கொய்யாக்காய் பறிக்கலாம். கொய்யாக்காய் பறிச்சாச்சு, இன்னைக்கு இது பறிச்சாச்சு. எல்லாமே இப்போ வந்து வேற குட்டி குட்டி வேற நிற்குது, அது ஒரு 2-3 வீக்ஸுக்கு அப்புறம் பறிக்கலாம். இந்த பிளான்ட் எங்க ஊர்ல முள்ளு முந்திரின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதோட நேம் வேற இடத்துலலாம் இதோட பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இது நம்ம சீத்தாப்பழம் இருக்குல்ல அதே மாதிரி இருக்கும். உள்ளாடி பார்க்குறதுக்கு ஒரு வெதை, அது சுற்றி ஒயிட் கலரில் அந்த மாதிரி இருக்கும். பட் சின்ன ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். வெளியில் இதோட ஸ்கின்ல வந்து சின்ன முள்ளு முள்ளு மாதிரி இருக்கும், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் இது ரொம்ப காஸ்ட்லி வேற வாங்குறதுக்கு. கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லதும்பாங்க. இது சின்ன செடி தான், இது மரம் அதான் நிற்கு பாருங்க. மரம் நிற்கு, அதில் நிறைய காய் நிற்குது. ஒரு காய் விளைஞ்சு வேற நிற்குது, நம்ம அதை பறிக்கலாம் ஃபர்ஸ்ட். நான் சொன்னல இதுக்கு முள்ளு முந்திரின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா லேயர்ல ஃபுல்லா முள்ளு முள்ளா இருக்கும். ஆக்சுவலி இது ரொம்ப தோணியா அந்த மாதிரி இருக்காது, பட் சின்ன அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் அந்த மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இதை ஓபன் பண்ணி இது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சொன்னால சீத்தாப்பழம் மாதிரியே தான் இருக்கும், அதே மாதிரியே விதைகள் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, பிளாக் கலர் விதை உள்ளாடி இருக்கும், பட் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதுதான் சீத்தாப்பழத்துக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சி வர கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. கனகாம்பரம். கனகாம்பரம் இங்கே கன்னியாகுமரியில் யாருமே அவ்வளோவா விரும்புறதும் கிடையாது. இப்போ நான் யாருமே வச்சு பார்க்குறதும் இல்லை, பட் சென்னையில் எல்லா கடையிலுமே வந்து நான் கனகாம்பரம் பூ வந்து ரொம்ப ஃபேமஸாக பார்க்குறேன். என் கூட ஹாஸ்டல்ல இருந்த ஒரு பொண்ணு என்கிட்ட சொல்லியிருக்கா, எனக்கு அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல, அதை பத்தி எனக்கு நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணவும் இல்லை. அவங்க என்ன சொன்னா அவங்களோட ட்ரெடிஷன்ல வந்து கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க பொண்ணோட மாமியார் வந்து கண்டிப்பா கனகாம்பரம் பூ தான் அவங்களுக்கு வச்சு விடணுமா. அது முல்லைப்பூ கூட மிக்ஸ் பண்ண கனகாம்பரமாவும் இருக்கலாம், இல்ல தனி கனகாம்பரம் பூவாவும் இருக்கலாம், பட் கனகாம்பரம் பூ தான் கம்பல்சரி அவங்க ட்ரெடிஷன்ல வைக்கணும்னு வேற சொல்லியிருந்தா. ரீசெண்டா ஒரு வீடியோ பாத்திருந்தேன், அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா எக்ஸ்டிங்க்ட் ஆயிட்டு வர பிளான்ட் லிஸ்ட்ல வந்து கனகாம்பரமும் ஒரு செடி அப்படின்னு போட்டிருந்தாங்க. சோ வந்து உங்க வீட்டுல யாருக்காச்சும் வீட்டுல வந்து கனகாம்பரம் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா பத்திரமா பாத்துக்கோங்க. ஏன்னா இன்னும் சில காலங்கள் போகும்போது கனகாம்பரம் பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு கூட போகலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க சீத்தாப்பழம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு முள்ளு முந்திரி காமிச்சிருந்தேன், இது வந்து சீத்தாப்பழத்தோட. இது சன்லைட்ல அவ்வளவா படாததுனால இது அவ்வளவா வளரல. சீத்தாப்பழம் அகெயின், இது முள்ளு முந்திரி. இது குரோட்டன்ஸ்ல ஒரு டைப், அழகுக்காக இதுல விட்டுருக்கோம். குரோட்டன்ஸ்ல ஒரு டைப். இந்த கீரை பாருங்க, இது பேர் வந்து முடக்கருத்தான் கீரை. எங்க ஊர்ல ஏதோ உளிஞ்சன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் முடக்கருத்தான் கீரைன்னு சொல்றாங்கன்னா இது வந்து முடக்கு வாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதான், எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, அதனாலதான் இதுக்கு இந்த பேரே கிடைச்சது முடக்கருத்தான் கீரை. இது துவையல பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த இடம் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கார்டன் மாதிரி, அப்படி வெஜிடபிள் கார்டன் மாதிரி செட்டப் பண்ணிருக்கோம். இது வந்து இஞ்சி, இது எல்லாமே வந்து இஞ்சி செடி பாருங்க, இஞ்சி. அதுக்கப்புறம் இது வந்து மாதுளை, நல்லா வந்துட்டு இருந்துச்சு, பட் ரீசெண்டா வந்து மேல வந்த கிடையில கொஞ்சம் புழு எல்லாம் இருந்ததுனால அது கட் பண்ணி விட்டுருக்கோம். பட் அதுக்கப்புறம் நிறைய பிரான்சஸ் கொடுத்து சூப்பரா வளருது. இது எல்லாமே காராமணி, இதுல நிக்கிறதுல இது எல்லாமே காராமணி, காராமணி செடி.
அப்புறம் இத பாருங்க இது வந்து பொன்னாங்கண்ணி நான் அங்க வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி காமிச்சேன் இது வந்து நார்மல் பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி பொதுவா கண்ணுக்கு ரொம்ப நல்லது இது ஒரு வாட்டி வயல்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம் வயல்ல இருந்து எடுத்துட்டு வந்து நாங்க சமைச்சதுக்கு அப்புறமா அதுல வர தண்டு பாத்தீங்கன்னா தெரியும் தண்டு தான் நிறைய இருக்கும் அந்த தண்டு இதல போட்டுறோம் தண்டுல இருந்து புதுசா வருது பொன்னாங்கண்ணி அதுக்கு அப்புறமா அங்க பாருங்க அது வந்து ஆனியன் முளைச்சி வேஸ்டா வந்துச்சு அதை இங்கே தூக்கி போட்டோம் நல்லா அழகா வந்துச்சு அதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி செட்டப் பண்ணி விட்டுருக்கோம் அழகா வளருது பக்கத்துல இருக்கிறது வந்து பெரண்டை போன வாட்டி இருக்க வீடியோல நான் உங்களுக்கு நிறைய பெருசா இருக்கிற பெரண்டை செடி காமிச்சிருந்தேன் எல்லாம் அங்கிருந்து எடுத்துட்டு வந்தேன் பெரண்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வீக்கம் வலி முடக்குவாதம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது பெரண்டை அப்புறம் ரெண்டு நெல்லி மரம் இருக்கு காட்டு நெல்லி சொல்லுவாங்களே பெருசா காய்க்குமே அந்த ரெண்டு நெல்லி மரம் போன வீடியோல நான் உங்களுக்கு காமிச்சது சீம நெல்லி நாட்டு நெல்லி காமிச்சிருந்தேன் இது வந்து நார்மலா நம்ம கடையில இருந்து எல்லாம் வாங்க கிடைக்குமே அந்த நெல்லி மரம் ரெண்டு நெல்லிக்கு இது முல்லை செடி நிறைய முட்டு இருக்கு பாருங்க நிறைய முட்டு இருக்கு முல்லை நெக்ஸ்ட் ஒன் வந்து ரோஸ் இந்த ரோஜாப்பூ வந்து நாங்கள் அடிக்கடி வந்து அப்பப்போ வந்து ரோஸ் டீ வேற போடுவோம் அதில் வந்து இந்த ரோஸ் அதை இதில் பிச்சு போட்டு கொஞ்சம் டீ தூள் போட்டு அதுக்கப்புறமா லெமன் ஊற்றி குடிப்போம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்ஸுக்கு இந்த ரோஸ் ரொம்ப நல்லதுன்ட்டு சொன்னாங்க ஸோ அடிக்கடி நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து இதை குடிப்போம் அண்ட் தென் நான் சொன்னால துளசி எல்லா இடத்துலையுமே துளசி இருக்கும் அது எங்கேயுமே பறிச்சு போடுறது கிடையாது அண்ட் அது வந்து பாகக்காய் நான் ஆல்ரெடி வந்து அங்கே பெரிய பாகக்காயோட சின்ன செடி ஒன்று காமிச்சிருந்தேன் இல்லை இது குட்டி பாகக்காய் இதில் பாகக்காய்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் இங்கேயும் காராமணி நிற்குது பாருங்க இந்த காராமணி விளைஞ்சு வர நிற்குது பாருங்க பயிர் நெக்ஸ்ட் இது பாருங்க இதுவும் ரீசெண்டாக நாங்கள் வாங்கி வச்சது அது வந்து சிலோன் முல்லைன்னு சொல்லுவாங்க அந்த முல்லைப்பூ இருக்குல்ல அது வந்து சிலோன் முல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினோம் நிறைய முட்டு வருது பாருங்க இது வந்து ரொம்ப பெருசாக வளரல பட் டெய்லி இலையும் அவ்வளோவா விடல டெய்லி வந்து ஒரு பூவாச்சும் பூக்குது இதில் நெக்ஸ்ட் ஒன் தெச்சு பூன்னு போன வீடியோல காமிச்சல அதுதான் இது வேற சில ஊர்ல வந்து இட்லி பூன்னு சொல்லுவாங்க இது வந்து தெச்சிப்பூ எங்க ஊர்ல இது பேர் தெச்சிப்பூ கனகாம்பரம் பூ பாருங்க கனகாம்பரம் பூலே வந்து நிறைய கலர் இருக்கு இந்த மாதிரி கலர் இருக்குல்ல சிலதுல வந்து ரொம்ப ஆரஞ்சு கலர்ல இருக்கும் சிலதுல வந்து லைட்டா வந்து எல்லோ ஷேட் விட்ட கலர் இருக்கும் எல்லோ ஷேட் இருக்க கலர் வந்து கனகாம்பரத்துல இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாமே மேரிகோல்ட் இதெல்லாமே கனகாம்பரம் அண்ட் இது பாருங்க இது வந்து கட்டர் பூன்னு சொல்லுவாங்க ரெண்டு கலர் காம்பினேஷன்ல வந்து இருக்கு இதுவும் ரீசெண்டா வாங்கி வச்சது நான் சொன்னது மாதிரி எல்லா ஃப்ளவரிங் பிளான்ஸுமே மோஸ்ட்லி இருக்க எல்லா ஃப்ளவரிங் பிளான்ஸும் அதுவும் கொஞ்சம் கேர் தேவைப்படுற எல்லா பிளான்ஸுமே இப்போ இந்த லாக்டவுன் டைம்ல தான் நாங்கள் வாங்கி வச்சோம் அப்புறம் கத்தாழ எல்லா வீட்டுக்கும் ஒரு கத்தாழ கம்பல்சரி இல்லையா வீட்டுக்கு ரொம்ப நல்லது ஸோ ஒரு கத்தாழ வச்சிருக்கோம் இதை பாருங்க நித்திய கல்யாணி எங்க ஊர்ல இதை வந்து அட்டநாரி பூவும் வாங்க மெயினா எதனாலன்னா இதோட பூ அவ்வளவு ஸ்மெல்லா இருக்கும் கொஞ்சம் பேட் ஸ்மெல் இருக்கும் அதனால இதுக்கு அட்டநாரி பூன்னு சொல்லுவாங்க இது சுகருக்கு வந்து ரொம்ப நல்லது இதை வந்து காய்ச்சி இதுல வந்து கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு இது காய்ச்சி குடிப்பாங்க ரொம்ப நல்லது லாஸ்டா வந்து பிச்சி இதோ முன்னாடி வந்து ஆர்ச் மாதிரி விட்டுருக்கோம் நிறைய பூ பூக்கும் பாருங்க நிறைய முட்டை நிறைய பூ எல்லாமே இருக்கு இவ்வளவுதான் எங்க வீட்டில் உள்ள பிளான் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நான் சொன்ன மாதிரி அவ்வளவா ஃப்ளவரிங் பிளான்ஸ் கிடையாது ஃபுல்லாவே வந்து வெஜிடபிள் அப்புறமா யூஸ்ஃபுல்லா நமக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அது மட்டும் தான் ஹர்ப்ஸ் எல்லாம் தான் வச்சிருக்கோம் இதோட வந்து கார்டன் டூர் நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் கார்டன் டூர் பார்ட் ஒன்னு போட்டு அங்க உள்ளது சொல்லுவேன் இங்க உள்ளது வந்து பார்ட் டூனு போடுவேன் பட் இதோட கார்டன் டூர் முடியல நான் கண்டிப்பா வந்து வேற கார்டன்ஸுக்கு போய் ரேரான விஷயங்கள் இருக்கும் இல்லையா சில விஷயங்கள் இங்க கிடைக்கும் பட் வந்து தூரமா சில இடங்கள்ல கிடைக்காது அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் நான் பார்த்து வச்சிருக்கேன் அதெல்லாம் கண்டினியூவா உங்களுக்கு போட்டுட்டே இருப்பேன் பிகாஸ் எங்கிட்ட நிறைய பேர் வந்து இப்போ எங்கிட்ட வந்து கார்டன் பத்தி தான் போட கேட்கறாங்க என்னால கன்னியாகுமரியில இருக்கிறது வரைக்கும் தான் இந்த மாதிரி வந்து பிளான்ஸ் ரிலேட்டடா சம்திங் போட முடியும் சென்னை போயிட்டேன்னா மறுபடியும் என்னால அதெல்லாம் போட முடியாது ஸோ இங்க இருக்கிறது வரைக்கும் மோஸ்ட்லி வந்து நீங்க கேட்டது மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களுக்காக கொண்டு வர ட்ரை பண்றேன் அது வரைக்கும் பை